Hello guys, welcome to Tricky WAZIR. In the video, Tnpsc GROUP4 exam card model question paper. This is 26th March 2024. In the video, last time you saw this video, like and share and subscribe to our channel. Let's go to the video. நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் யார் எட்வின் லூட்டியன்ஸ் ஹர்பர்ட் பேக்கர் ஏபி இரண்டும் பிரான்சிஸ் டே விடை தெரியவில்லை ஆன்சர் ஏபி இரண்டும் எட்வின் லூட்டியன்ஸ் ஹர்பர்ட் பேக்கர் பின்வரும் கூற்றுகளை ஆராயவும் அமெரிக்காவை போலவே இந்தியாவிலும் கூட்டாட்சி அமைப்பு அரசு உள்ளது இந்திய ஜனாதிபதி உண்மையான தலைவர் ஆவார் ஆன்சர் இரண்டும் தவறு தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆன்சர் ஜனவரி 25 பின்வரும் கூற்றுகளை ஆராயவும் நோட்டா முதன் முதலில் 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 12வது நாடு இந்தியா ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் சரி நோட்டா முதன் முதலில் 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்வரும் கூற்றுகளை ஆராயவும் ஷரத்து 19 பிரிவு 6 வெவ்வேறு வகையான சுதந்திரங்கள் பற்றி கூறுகிறது மனித உரிமைகளும் அடிப்படை உரிமைகளும் மனிதர்களுக்கு இயல்பாகவே உள்ளன ஆன்சர் ஒன்று மட்டும் சரி ஷரத்து 19(6) வெவ்வேறு வகையான சுதந்திரங்கள் பற்றி கூறுகிறது பின்வரும் கூற்றுகளை ஆராயவும் அடிப்படை கடமைகள் சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவை 1967 வர்மா குழு அடிப்படை கடமைகளை ஒருங்கிணைக்க பரிந்துரைத்தது ஆன்சர் இரண்டும் தவறு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது ஆன்சர் 2007 அரசாங்கங்களை கூட்டாட்சி மற்றும் ஒற்றை ஆட்சி என வகைப்படுத்துவதற்கான அடிப்படை என்ன அரசாங்கங்களை கூட்டாட்சி மற்றும் ஒற்றை ஆட்சி என வகைப்படுத்துவதற்கான அடிப்படை என்ன ஆன்சர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படை பொறுத்துக சட்டமன்ற உறவுகள் ஆன்சர் ஷரத்துகள் 245 முதல் 255 நிர்வாக உறவுகள் ஷரத்துகள் 256 முதல் 263 வரை நிதி உறவுகள் ஷரத்துகள் 268 முதல் 293 வரை ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 1 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க பண்டைய இந்தியா முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறுபட்ட அம்சங்களுடன் காணப்பட்டன இடைக்காலத்தில் நில பிரதிநிதித்துவத்தின் தாக்கத்தால் உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கியத்துவம் குறைந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை எனப்படுபவர் யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு பொறுத்துக பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 ஜி வி கே ராவ் குழு 1985 எல் எம் சிங்வி குழு 1936 அசோக் மேத்தா குழு 1977 ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1994 அரசியலமைப்பு கொள்கை முதல் முதலில் தோன்றியது எங்கு ஆன்சர் அமெரிக்கா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார் ஆன்சர் பி ஆர் அம்பேத்கர் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது 20 பாகங்கள் 395 சரத்துகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்டது 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் 1 மற்றும் 3 மட்டும் சரி இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை முக்கிய முழக்கங்களாக இருந்தன அவை இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 14 இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் 1 மற்றும் சரி 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை முக்கிய முழக்கங்களாக இருந்தன என்ற கூற்று மற்றும் சரி அடுத்தது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சிட்டிசன் என்ற வார்த்தை சிவீஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது பகுதி 1(5) குடியுரிமை பற்றி கூறுகிறது ஆன்சர் 2 தவறு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 குறிப்பிடப்பட்டுள்ளன மூல அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது
அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆன்சர் 1, 2 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கிபி 1315 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். ஆன்சர் 2 மட்டும் சரி. அதாவது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் வந்து மகாசாசனம். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்படும் ஷரத்து எது? இந்திய அரசியலமைப்பின் ஆன்சர் ஷரத்து 32. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 86வது சட்ட திருத்தம் 2003 படி சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்டது. அது ஷரத்து 21A கீழ் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாகும். ஆன்சர் 2 மட்டும் சரி. அதாவது ஷரத்து 21A கீழ் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாகும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். சர்க்காரியா குழு இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்டது. 247 பரிந்துரைகளில் 195 மத்திய அரசு அமல்படுத்தியது. ஆன்சர் 1 மட்டும் சரி. சர்க்காரியா குழு இந்திரா காந்தியால் நியமிக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஷரத்து 343 முதல் 350 வரை அதிகாரப்பூர்வ மொழி பற்றியது. முதல் மொழி குழு 1955 ஜிபி பந்த் தலைமையில் அழைக்கப்பட்டது. ஆன்சர் 2 தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாராளுமன்றம் 1967 அலுவல் பூர்வ மொழி சட்டத்தை இயற்றியது. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 16 பிராந்திய மொழிகளை அங்கீகரித்தது. ஆன்சர் 2 தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதன்முறையாக 1951 பஞ்சாபில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1951 ஜனாதிபதி ஆட்சி தொடர்பானது. ஆன்சர் 1 மற்றும் சரி. அதாவது முதன்முறையாக 1951 பஞ்சாபில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஷரத்து 360 நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எந்த வகை நபர்களின் சம்பளம் மற்றும் இதர படிகளை குறைக்க முடியும்? இந்தியாவில் இதுவரை இந்த வகையான அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை. ஷரத்து 361 நிதி உரிமையின் நியதிகளை பற்றி கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. 4 மற்றும் தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பை 2 வழிகளில் திருத்தலாம். அரசியலமைப்பு திருத்தத்தின் நடைமுறைகளை பற்றி ஷரத்து 368 கூறுகிறது. ஆன்சர் பி 2 மட்டும் சரி. அரசியலமைப்பு திருத்தத்தின் நடைமுறைகளை பற்றி ஷரத்து 368 கூறுகிறது. சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மத்திய அரசு தான் நம் நாட்டின் உச்சபட்ச அரசு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் 2 சரி. இந்த வீடியோவில் பார்த்த இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.